புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நாம் பொதுக்குழுவின் மூலமாக ஒரு உயரிய அந்தஸ்தை நாம் தந்தோம். என்ன அந்தஸ்து? மாண்புமிகு அம்மா அவர் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற அந்த நிலையை, உச்சபட்ச மரியாதையை நாம் அவர்களுக்கு அளித்தோம். இவைகளெல்லாம் நாமெல்லாம் ஒன்று கூடி தந்தோம். ஆனால் அதற்கு பின்னாலே வந்தவர்கள், முதலில் பொதுக்குழுவை கூட்டி என்னவால் நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். இங்கே பேர் சில பேர் கூட தண்ணீர் பாட்டில் கையில் வச்சிட்ருக்காங்க. அவங்கள பார்த்தாலே நான் விழித்து பார்க்கிறேன். உண்மையிலே அவர்கள் தண்ணீர் பாட்டில் வைப்பது எந்த நோக்கத்திற்காக? நல்ல நோக்கத்திற்காக வச்சுருந்தாங்க. எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல. அந்த அரங்கேற்றம்லாம் அங்கே நடந்தது, அந்த கல்யாண மண்டபத்தில். இவைகளெல்லாம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்போது காலமாவார்கள், மறைவார்கள் என்று பார்த்து கொண்டு அண்ணன் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். நான் சொல்லக்கூடாது, அவர் தான் சொல்லியிருக்கணும். இங்கே வச்சிருப்பவர்கள்லாம் பன்னீர் பாட்டில் வச்சிருக்கிறீர்களா என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு தொண்டர் உபரா நம்பக்கம் இருக்கிறாங்க. அந்த பக்கம் குண்டர்கள் தான் இருக்கிறார்கள். குண்டர்கள் மக்களும் நம் பக்கம் தான் இருக்கிறார்கள். அடுத்து அமைய போகிற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழக ஆட்சியில் உறுதியாக ஒரு தொண்டன் தான் கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும். அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றக் கழகம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்குத்தான் பன்னீர்செல்வம் அரசியல் கடமையாற்றுவனைய ஒழிய தனிப்பட்ட எதிர்கட்சி தனிக்கட்சி அமைப்பதற்கு நான் என்னாலும் முன்வர மாட்டேன் என்பதை தான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. யாராவது முதலமைச்சர் இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தடவையும் கொடுத்தாங்க முதலமைச்சர் பதவியை, என்னென்ன அது அது என்னென்ன பாடுபடுத்தினார். அம்மா என்கிட்ட கொடுத்தாங்க, நான் அப்படியே அம்மாட்ட கொடுத்துட்டேன். ரெண்டாவது முறையும் அம்மா எனக்கு கொடுத்தாங்க, அதை அப்படியே கொடுத்துட்டேன். மூணாவது முறையும் யார் கொடுத்தது? சின்னம்மா தான் கொடுத்தாங்க, அவங்ககிட்டே திரும்ப கொடுத்துட்டேன் நான். அதுதான் நடந்தது. என்னிடம் கொடுத்தவர்களுக்கு நான் திருப்பி கொடுத்து விட்டேன். என்னுடைய பணி நிறைய, நான் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன். நான் என்னை யாரும் சொல்ல முடியும், நம்பிக்கை துரோகின்னு சொல்ல முடியாது, துரோகின்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. சரி, எடப்பாடி பழனிசாமி தான் என் மேலே சோடா பாட்டில் இந்த தண்ணி பாட்டில் எடுத்து வீசி சொன்னார், பொதுக்குழுந்து நீக்கிறாங்களே எங்களை எல்லாம் கட்சியிலேருந்து, நயவஞ்சகர்கள். எங்களுக்கு மேலே அரசியல் பணியாற்றுக்களா, எங்களுக்கு மேலே தலைவர் நம்பிக்கையாக இருந்திருப்பாங்களா, அம்மா மேலே நம்பிக்கையாக இருந்திருப்பாங்களா? நாங்கள் செய்த குற்றம் என்ன சொல் பார்ப்போம், என்ன சொல் பார்ப்போம். இன்னைக்கும் தொண்டர்கள் உரிமைக்காகத்தான் நாங்கள் போராடி இருக்கின்றோம். ஏதோ ஒரு சின்ன சொல்லு சொல்லு, நம்பிக்கை துரோகம் செஞ்சேன், கட்சிக்கு துரோகம் செஞ்சோம்னு முடியாது. உன்னால் நீ என்னென்ன செஞ்சேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த 4.5 வருஷத்தில் அரசில் உட்காந்துட்டு முதலமைச்சரை உட்காந்துட்டு எனக்கு அத்துப்படி, நான் கையெழுத்து போட்டதே ஃபைல் பூரா அங்கே அடுத்ததுக்கு போகும். நான் அவுத்து விட்டேன்னா எங்கே போகணும்? திகார் செயலுக்கு நீ போகணும். அதெல்லாம் ஒரு அரசாங்க ரகசியம். அதை காப்பாற்றுகின்ற நிலையில் முதலமைச்சராக இருந்தேன். அவர் போறதுக்கு தயாராயிட்டாரு, அதை மறைக்கிறதுக்காக பேசுறாரு. ஏன்னா அவருடைய வழக்கு விரைவில் வர இருக்கின்றன, விரைவில் வர இருக்கின்றது. அந்த வழக்கில் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைப்பது உறுதி. ஏன்னா அவர் குடும்பத்து மேலேயே நிறைய சொத்து வாங்கி வச்சுருக்காரு. நான் முதலமைச்சராக இருந்தது எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவர் முந்தி கொள்கிறார், அவ்வளோதான். வேற என் மீது ஏதாவது பழி சுமத்தி அவர் தப்பிக்க பார்க்குறாரு, அது தப்பிக்கவே முடியாது. என் மீது ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி வழக்கு தொடர்ந்தார்ல, என்னாச்சு என்னாச்சு? நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் சொல்லி இதை வழக்கு விசாரிக்க சொல்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் வந்து நான் வழக்கு வாபஸ் வாங்கன்னு சொன்னார். வழக்கு நடத்துறேன்னு நான் சொன்னேன், வழக்கை நான் நடத்துவேன்னு சொன்னேன். அப்போ நீதியரசர் சொன்னார், ஏ வழக்கு போட்டவரே வழக்கு வாபஸ் பண்ணு சொன்னேன், ஏன் நீங்கள் மாட்டேங்கிறேன், இல்லை நான் நடத்துகிறேன், நான் நிரபராதி நிரூபிக்கிறேன். நிரூபித்து காட்டினேன், உச்ச நீதிமன்றம் வரை போய் நிரூபித்து காட்டினேன். இவர்கள் ஒருத்தராக சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம், கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது. இன்னும் பல அமைச்சர்கள் திராவிட முன்னேற்றங்கள் செஞ்ச முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள், சட்டமன்றத்தில் முன் வரிசையில் இருக்கின்ற அமைச்சர்கள் பல பேருக்கு காத்து கொண்டிருக்கின்றது.
அதோட பிடி ஓபிஎஸ் ஓபிஎஸ் சொல்றார் அம்மாவுக்கு 2 கோடி கடன் கொடுத்தார். என்னையா அநியாயம், வெக்கக்கேடான விஷயம் இல்லை. இவர் தான் விசுவாசி, அம்மாவுக்கு மிகப்பெரிய விசுவாசிங்கிறார். நல்லா நல்லா சிந்திச்சு பாருங்க, எவ்வளோ மோசமான வார்த்தை. உன்னை எங்கேருந்து எங்கே கொண்டாந்து அமர வச்சாங்க? நாங்களாம் ஆரம்பத்திலேருந்து இருக்கிறோம், இவரெல்லாம் இடையில் வந்தவர், ஆர் ஓபிஸ்லாம் இடையில் வந்தவருங்க. நான் 89 எம்எல்ஏ, 91 எம்எல்ஏ, 98 எம்பி, 2001 இவர் எம்எல்ஏவே ஆகிறாரு. புரியுதுங்களா? அது வரைக்கும் என் பதவி கிடையாது, சேர்மனாக மட்டும்தான் இருந்தார். ஆக அதிகமாக ஓட்டிட்டது நான் தான். அதோட சொல்ல ஒரே நிமிஷம், அதே சொல்கிறேங்க, 2 கோடி ரூபாய் அம்மாவுக்கு கடன் கொடுத்தேன்னு சொல்கிறாரு, எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை. நல்லா சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, ஓடி நாயக்கனூரில் அம்மா 89 ஓட்டி எடுக்கின்ற பொழுது அம்மாவை எதிர்த்து நிர்மலா வெண்ணீராடை நிர்மலா அவர்கள் ஓட்டிட்டாங்க, அம்மாவை எதிர்த்து போட்டிட்டாங்க. அவருக்கு சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் தான் இந்த ஓபிஎஸ், இவர் தான் அம்மாவுக்கு விசுவாசமா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.